ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட குடிமைப் பணிகளுக்கான தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த கணேஷ்குமார் பாஸ்கர் அகில இந்திய அளவில் 7வது இடம் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட குடிமைப்பணி தொகுப்பில் அடங்கிய 829 காலி இடங்களுக்கான முதல்நிலை தேர்வு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்றது. இதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கடந்த பிப்ரவரி மாதத்தில் முதன்மை தேர்வும் மார்ச் மாதத்தில் நேர்காணலும் நடத்தப்பட்டது. ஊரடங்கு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த நேர்காணல் பின்னர் ஜூலை 20 முதல் நடத்தப்பட்டு இறுதி தேர்வு முடிவுகள் மத்திய அரசு பணியாளர் தேர்வு ஆணையமான யுபிஎஸ்சி இணையதளத்தில் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பிரதீப் சிங் என்பவர் அகில இந்திய அளவில் முதலிடம் பெற்றுள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக ஜதின் கிஷோர் 2 இடமும் பிரதீபா வர்மா 3 இடமும் பிடித்துள்ளனர். தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கணேஷ்குமார் பாஸ்கர் அகில இந்திய அளவில் 7வது இடம் பிடித்து தேர்ச்சி பெற்றுள்ளார். 11 பேருக்கான முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்வாணையம் அறிவித்துள்ளது. விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண் விவரம் 15 நாட்களுக்குள் இணையதளத்தில் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @ gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.